கேள்வி எண் 990. கேள்வி: வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்படும் 144,000 மற்றும் 12,000 பேரை குறித்து விளக்கவும். பதில்: நீங்கள் குறிப்பிடும் வசன பகுதியானது வெளிப்படுத்தல் விசேஷம் 7:4 14:1 மற்றும் 3 வருகிறது. இந்த தலைப்பை குறித்து 990வது கேள்வியில் எழுதுவது ஆச்சரியத்தை அளிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அத்தியாயங்களில் இந்த பகுதியும் ஒன்று. வெளிப்படுத்தல் புத்தகம் குறியீடுகளால் நிறைந்தவை. வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களில் 65 புத்தகங்களை காட்டிலும் வெகுவாக குறியீடுகளால் நிறைந்த புத்தகம் இந்த வெளிப்படுத்தல் புத்தகம். அதாவது சிக்னிஃபைடு லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிறது. அதை வெளிப்படுத்தல் விசேஷம் 1:1 நாம் காண முடியும். இதில் சொல்லப்பட்டவைகளை நாம் அப்படியே அர்த்தம் கொள்ள முடியாது. அந்த குறியீடுகளை, அதாவது சிக்னிஃபைடு லாங்குவேஜாக எழுதப்பட்ட குறியீடு பகுதிகளை வெளிப்படுத்தி தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். வார்த்தைகளையும் எண்களையும், நம்பர்ஸ், வார்த்தைகளையும் எண்களையும் அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள ரகசியமாக அல்லது மறைத்து சொல்லப்பட்ட குறியீட்டை அகற்றி புரிந்து அல்லது உடைத்து அர்த்தம் கொள்ள வேண்டியது அவசியம். எடுத்துக்காட்டாக 7 மேலோட்டமாக ஒருவர் படித்து முடித்தால் 144,000 பேர் தவிர யாருமே பரலோகத்திற்கு போக முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். வெளிப்படுத்துதலை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட இஸ்ரவேலுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆன்மீக இஸ்ரவேலுக்கும் இடையிலான ஒற்றுமையை வேதத்தில் காண வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், கவனியுங்கள். வெளிப்படுத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட இஸ்ரவேலுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆன்மீக இஸ்ரவேலுக்கும் இடையேயான ஒற்றுமையை வேதத்தில் நாம் காண வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவற்றில் பெரும்பாலானவை புதிய ஏற்பாட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள ஆன்மீக சத்தியங்களை முன்னறிவிக்கின்றன அல்லது அடையாளப்படுத்துகின்றன என்று வேதாகமும் எபிரேயர் 10:1 நமக்கு கற்பிக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அது அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவற்றில் பெரும்பாலானவை புதிய ஏற்பாட்டிலே முன்வைக்கப்பட்டுள்ள ஆன்மீக சத்தியங்களை முன் அறிவிக்கின்றது என்று வேதாகமம் எபிரேயர் 10:1 நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக, பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேலின் பூமிக்கு உரிய ராஜ்யத்தில் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களோ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய, அதாவது ஆன்மீக அர்த்தத்திலே இஸ்ரவேலர்கள் என்கிறது வேதம். மீண்டும் அதை சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேலின் பூமிக்குரிய ராஜ்யத்தில் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆன்மீக இஸ்ரவேலர்கள் அல்லது ஆன்மீக அர்த்தத்தில் இஸ்ரவேலர்கள் என்கிறது வேதம். ஆதார வசனங்கள் ரோமர் 2:28-29, கலாத்தியர் 6:16, யோவான் 18:36. இதனாலேயே யாக்கோபு தனது நிருபத்தை சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு எழுதினார். யாக்கோபு 1:1 அந்த வசனத்தை நான் மீண்டும் அந்த வாக்கியத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இதனாலேயே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு எழுதினார். பழைய ஏற்பாட்டில் கண்ட இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை அவர் அர்த்தப்படுத்தி இந்த நிருபத்தை எழுதவில்லை. நன்றாக கவனியுங்கள், யாக்கோபு நிருபம் சிதறடிக்கப்பட்ட 12 கோத்திரங்களுக்கு என்று யாக்கோபு 1:1 சொல்லப்பட்ட அந்த வாக்கியமானது பழைய ஏற்பாட்டிலே நாம் காணும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை அவர் அர்த்தப்படுத்தவில்லை. ஏனென்றால் இந்த கடிதம் எழுதிய காலத்தில் 10 கோத்திரம் ஏற்கனவே அது இல்லாமல் போனது. புதிய ஏற்பாட்டின் கீழ் ஆன்மீக இஸ்ரவேல் என்ற சக கிறிஸ்தவர்களை குறித்து அவர்களுக்கு இந்த நிருபத்தை உரையாற்றி கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தில் சகோதரர்கள் என்று குறிப்பிடுவதை கவனிக்கவும். யாக்கோபு 1:2. வெளிப்படுத்தலில்
144,000 பேர் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இது முக்கியமாகும். கடவுளிடமிருந்து நியாய தீர்ப்பு நாள் வரும்போது உலக முடிவை காட்டிய ஒரு தரிசனத்தை பார்த்த உடனேயே வெளிப்படுத்தின விசேஷம் 6:12-17 முடிய, பூமிக்கும் கடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் 4 தேவ தூதர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட மற்றொரு பார்வையை யோவான் காண்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1-2 மீண்டும் வாசிக்கிறேன். கடவுளிடமிருந்து நியாய தீர்ப்பு நாள் வரும்போது உலக முடிவை காட்டிய ஒரு தரிசனத்தை பார்த்த உடனேயே பூமிக்கும் கடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் 4 தேவ தூதர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட மற்றொரு பார்வையை தேவன் அங்கு காண்கிறார், யோவான் அங்கு காண்கிறார். தேவனுடைய முத்திரையை கொண்ட இன்னொரு தேவ தூதர் தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்களின் நெற்றியில் சீல் வைக்கும் வரை உலகை அழிப்பதை தடுக்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 7:2-3. கொஞ்சம் கவனமாக அதை கேளுங்கள், மீண்டும் அதை சொல்கிறேன். தேவனுடைய முத்திரையை கொண்ட இன்னொரு தேவ தூதர் தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்களின் நெற்றியில் சீல் வைக்கும் வரை உலகை அழிப்பதை தடுக்கிறார். கடவுளின் இந்த முத்திரையை பெறுபவர்களின் எண்ணிக்கை 144,000 பேர். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7:4 நாம் பார்க்கலாம். குறிப்பாக இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரங்களில் இருந்து 12,000. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7:5-8 முடியவும், இந்த எண்களை அப்படியே அர்த்தம் கொள்ளக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. மீண்டும் அதை சொல்கிறேன். குறிப்பாக இஸ்ரவேல் புத்திரரின் 12 கோத்திரங்களிலிருந்து 12,000 பேர் வருகின்றனர். இந்த எண்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளது. முதலாவதாக, கிறிஸ்தவர்கள் கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்கள் என்கிறது வேதம். எபேசியர் 13:13, 2 கொரிந்தியர் 21:22, 2 தீமோத்தேயு 2:19. இரண்டாவதாக, இஸ்ரவேல் புத்திரர்களின் பெயர்களை 5-8 பழைய ஏற்பாட்டு பட்டியலில் சொல்லப்பட்ட 12 கோத்திரங்களின் பெயரோடு ஒப்பிட்டு பார்த்தால் பல வேறுபாடுகள் உள்ளன. எண்ணாகமம் 4:15 இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7:5-8 ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர்களின் பெயர்களை பழைய ஏற்பாட்டு பட்டியலில் சொல்லப்பட்ட 12 கோத்திரங்களின் பெயரோடு ஒப்பிட்டு பார்க்க முற்பட்டால் அது வேறுபாடுகள் இருக்கிறதை காண்பிக்க முடியும். எடுத்துக்காட்டாக, யாக்கோபின் மகன் தான் எண்ணாகமத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கார். தான் கோத்திரம், யாக்கோபின் மகன் தான் எண்ணாகமத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளார். ஆனால் வெளிப்படுத்தலில் அவருடைய பெயர் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7:5-8 பார்க்கும் பொழுது லேவி பட்டியலில் இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு 12 கோத்திரங்களில் லேவி பட்டியலிடப்படவில்லை. ஏனென்றால் லேவி மற்றவர்களிடமிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு ஆசாரிய கோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1 யோசேப்பு பட்டியலிடப்பட்டுள்ளார். ஆனால் யோசேப்பின் மகன்களான எப்பிராயிம் மற்றும் மனாசே அவருக்கு பதிலாக உண்மையான கோத்திரத்தாராக கொண்டிருந்தனர். ஏனெனில் யாக்கோபு யோசேப்பின் மகன்களை தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டார். யாத்தியாகமம் 48:5-5 அதை நாம் பார்க்க முடியும். ரூபன் யாக்கோவின் மூத்த மகன். அதன்படி எண்ணாகமத்தில் உள்ள 12 கோத்திரத்தில் முதலில் பட்டியலிடப்பட்டார். ஆயினும் யூதா வெளிப்படுத்தலில் ரூபனுக்கு மேலே இருக்கிறார். ஏனென்றால் இயேசு வந்த கோத்திரம் யூதா. எபிரேயர் 7:14. ஆகையால் வெளிப்படுத்துதலின் 12 கோத்திர பட்டியல் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் 12 கோத்திரம் அல்ல. அவை குறியீடாக பார்க்கப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆன்மீக இஸ்ரவேலராக பார்க்கப்படுவதாலும் தேவனால் முத்திரையிடப்பட்டதாக கூறப்படுவதாலும் 144,000 என்ற எண்கள் கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துகிறது. ஏன் 144,000 என்பதை நாம் முதலாவது புரிய வேண்டும். எண்களின் சேர்க்கைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. 12 என்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் குறிக்கிறது. மேலும்
இது புதிய ஏற்பாட்டின் 12 அப்போஸ்தலர்களையும் குறிக்கிறது. 1000 என்பது பெரிய எண்ணிக்கையை அல்லது முழுமையான எண்ணிக்கையை அல்லது முழுமையான ஜனக்கூட்டத்தை குறிக்கும் குறியீட்டு எண். 10 முழுமையை குறிக்கிறது என்றால் 1000 என்பது 10 × 10 × 10, அதாவது 3 × 10 பெருக்கும் பொழுது 1000 வருகிறது. 10 எண் முழுமையை குறிக்கிறது என்றால் தேவத்துவம் என்கிற 3 × 10 என்ற 3 அதை பெருக்கும் பொழுது 1000 அங்கு வெளிவருகிறது. ஆக 144,000 என்பது 12 × 12 × தேவத்துவம், அதாவது 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலர்கள், 12 அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டிலே தேவத்துவத்தோடு இணையும் பொழுது 12 × 12 × தேவத்துவமாக 3 × 10 × 10 × 10 என்று சொல்வதாக வரும் பொழுது 144,000. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது பழைய உடன்படிக்கை 12 கோத்திரத்தார் மற்றும் புதிய உடன்படிக்கை 12 அப்போஸ்தலர்கள் ஆகிய இருவரிடமிருந்தும் தேவனிடமாய் இரட்சிக்கப்பட்ட மக்களின் முழுமையான ஜனத்தொகையை குறிப்பதாகும். நன்றாய் மீண்டும் சொல்கிறேன், நன்றாய் கவனிங்கள். 12 அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் 12 கோத்திரம் மூலமாகவும் ஆகிய இருவரிடமிருந்து தேவனிடமாய் இரட்சிக்கப்பட்ட மக்களின் முழுமையான ஜனத்தொகையை குறிப்பதாகும். யோவான் 14:2 இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்றார். என்ன சொல்றாரு? 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்றார். ஆகவே பரலோகத்தில் 144,000 பேருக்குத்தான் இடம் உண்டு என்று வாதாடுபவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு எதிரானவர்கள் அல்லது சத்தியத்தை அறியாதவர்கள் அல்லது இன்னும் முறையாய் அறிந்து கொள்ளாமல் புரியாமல் இருக்கிறவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தங்கள் கொள்கையில் பிடிப்புள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 144,000 என்பது இரட்சிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனிடமாய் சேர்ந்த இரட்சிக்கப்பட்ட எண்ணை குறிக்கும் ஒரு எண்ணாகும். அது எண்ணிக்கை அல்ல, அது குறியீடாக சொல்லப்பட்டவைகள். கர்த்தருடைய ஊழியர் எடி ஜோயல் செல்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.